வெல்கம் டு ஏஞ்சல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பருப்பு பொடி. இது சூடான சாதத்திற்கு இந்த பருப்பு பொடியை போட்டு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு, ஒரு கப் பொரிகடலை, ஒரு கப் பாசிப்பருப்பு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 பல் பூடு, ஒரு 15 காஞ்சி மிளகாய் எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம சம அளவாக எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க கடலைப்பருப்பு எல்லாமே இதை வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துடலாம். எல்லாத்தையுமே வந்து நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இது கருகிறக்கூடாது. கருகிச்சு அப்படின்னா அந்த பருப்புடியில் அந்த வாடை வரும், டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ நம்ம இதை எல்லாத்தையுமே வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாத்தையுமே நம்ம குறைஞ்சது 1 நிமிஷமாவது நல்லா வறுத்து விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது நல்லா அரைப்படை செய்யும், நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் கரெக்டான இதில் இருக்கும். இதையும் நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அதையும் நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா வறுந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பொடி இதோட சேர்த்துடலாம். வெள்ளைப்பொடியும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான், ஆனால் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் குழம்புலாம் இல்லாதப்போ இதை வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கீழ சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி தான். இதில் வந்து நம்ம வெள்ளை போடும் பொரிகளையும் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற விடாமல் நம்ம வீட்டிலேயே கிச்சன்லேயே வச்சு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுறதுக்கப்புறம் நம்ம இதை அரைக்கிறது தான். ஏன் ஃபேனில் வைக்கக்கூடாதுன்னா அந்த வத்தலோட அந்த கிரிப்சினஸ்லாம் போயிடும். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்சி ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இதில் நம்ம பொரியல்லையும் வெள்ளைப்படும் மட்டும் லாஸ்ட்டாக அரைக்கிறோம். இந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்புலாம் அரைய கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். இந்த பொரியலில் வெள்ளைப்படம் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ அரைச்சாச்சு. நம்மளுக்கு இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பொரியல்லையே ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு வந்து நம்ம இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு, லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதோட நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துடலாம். இது வந்து மிக்ஸி வந்து நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு அரைப்போம், அப்போ வந்து நல்லா பவுடர் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்து போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கும்.